அரியலூர் அருகே மாசில்லாமல் பசுமை வழியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது குறித்து விழிப்புணர்வு அரியலூர் கல்வி மாவட்டத்தில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் தேசிய பசுமைப்படை சார்பில் அரியலூர் மற்றும் கீழக்கழுவூர் பகுதிகளில் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மற்றும் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஆகிய இரண்டு நாட்கள் மாசில்லாமல் பசுமை வழியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்காக ஆட்டோ மூலம் ஒலிபெருக்கியும் கொண்டு விளம்பரம் செய்தும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் அந்த துண்டு பிரசுரங்களில் ரசாயனம் கலந்த விநாயகர் சிலைகள் வைப்பது தவிர்க்க வேண்டும் களிமண்ணாலான விநாயகர் சிலையை வைத்து வழிபட வேண்டும் விநாயகருக்கு நெகிழ்வு பொருள்களில் தயாரித்த மாலை குடை போன்றவற்றைகளை வைக்க வேண்டும் இயற்கையான பூக்களை பயன்படுத்த வேண்டும் முற்றிலும் அரசு தடை செய்த பொருட்களை விழாவில் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என உள்ளிட்ட வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன ஆட்டோ மூலம் அரியலூர் ரெங்காசமுத்திரம் சமத்துவபுரம் வாரணாசி கீழப்பழுவூர் அஸ்தராபுரம் வாலாஜா நகரம் வெங்கட கிருஷ்ணாபுரம் கயர்லாபாத் கள்ளக்குறிச்சி கொல்லாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் மாசில்லா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் தேசிய பசுமைப்படை பள்ளி ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் செந்தில் சார்லஸ் ராணி சாந்தி மற்றும் தேசிய பசுமைப்படை மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரியலூர் மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் குணா சிறப்பாக செய்திருந்தார்